நீர் ஓட்டை எப்படி பார்க்குறது, எப்படி பாயிண்ட் செட் பண்ணுறது அப்படின்றத. இங்கே வந்து கை காலை வைக்க விட மாட்டேங்க பாருங்கள், தேங்காய் வந்து உலட்டி எடுத்து எடுத்துடும். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இடத்துல முனி போ தெய்வம் போ சாமி போகக்கூடிய பாதையாக இருக்குது. அப்போ அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த முனியை ஆகப்பட்டுமே இந்த இதில் சார்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். யார் தெய்வமாக முனீஸ்வரன் ஆகப்பட்டவன், முனீஸ் முனியை ஆகப்பட்டது. சாந்தமானதுன்னா கேட்டால் அகவரமாக அகவரமானது அப்படின்னு சொல்லுவார். இந்த ஓட்டை இருக்க அப்படி சைடு போகக்கூடாது, அப்படி போனோம்னா மாயாஜலம் பண்ணும், நம்மளை வந்து வளர்த்தி விட்டுரும், மைண்டை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அப்போ ரெண்டைக்குமே ரெண்டு ஜாயிண்ட் அடித்துடணும். ஒன்று வட துருவத்துலேயும் இப்போ ரெண்டு தரம் இப்போ ரெண்டு ப்ளஸ் அடிப்பேன். இந்த ப்ளஸ்ஸில் ரெண்டுலேயும் ஜாயிண்ட் அடித்தோம்னா ஒன்று ரெண்டு ரெண்டுலேயுமே சப்பளை அருமையாக கிடைக்கும். ஒன்று அவங்க பிடிச்சாலும் இன்னொன்று நமக்கு சப்பளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட் காட்டுது, இந்த பாயிண்ட்டு இந்த நீர் இருக்கிற இடத்துல இந்த ஆண்டிக்கில் அதாவது இது படி இது படி பாய்ச்சும். மையத்தில் கரெக்டாக ரோல் ஆகும். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. அப்போ 60 to 70, 100 அடிக்கல இந்த இது ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் வந்துடும். கால் அரை முக்கா ஒன்று ஒன்னேகால் ஒன்றரை ஒன்றே முக்கா ரெண்டு ரெண்டேகால் ரெண்டரை ரெண்டே முக்கா 3 inches தண்ணி காட்டுது. 4 inches மொத்தத்தில் கிடைக்குது, 4 inches ரெண்டையும் காட்டுது. இதில் 2 inches, இதில் 2 inches, 4 inches நெல்லாம் அபரிமான தண்ணி தான். நல்ல விஷயம், நல்ல விஷயம்னு சொன்னால் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 2.5 inches சேவராக கிடைக்கும். தண்ணியுடைய அளவு சொல், கால் அரை முக்கா ஒன்று ஒன்னேகால் ஒன்றரை ஒன்னே முக்கா ரெண்டு ரெண்டேகால் ரெண்டரை ரெண்டே முக்கா 3 1/2 மூன்றரை 3 1/2 4 inches தண்ணி. ஓட்டம் எப்படி இருக்குது, சல்லியன்களோ முனி ஓட்டங்களோ தெய்வ ஓட்டங்களோ இந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல. இப்போ வந்து நார்மலாக பிடிக்கும் பொழுது நல்லா இருக்க இடத்துலலாம் வலது புறம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போக மட்டும் இடது வர சுற்ற ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இந்த இடம் வந்த உடனே இப்படி ஆகிடுது. அப்போ கிளாக் வைஸில் சுற்றி பாருங்கள், இடது வரம் சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்போ இடது வரம் அதோடைய ஆதிக்கம் எவ்வளோன்னு பார்த்தா 11 feet அதோடைய ஆதிக்கம். அப்போ இந்த இடத்துல வீடோ மனையோ போர்வெல்ஸ் இதெல்லாம் அமைச்சோம்னா வணக்கம். மேலூர் முண்டாஜ் ஜெயநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர்வெல். இந்த போர்வெல் வந்து நீர் ஊற்று பார்க்கக்கூடிய பாயிண்ட் எப்படி பார்க்குறது, எங்கிட்டருந்து நீர் தத்துவம் எப்படி வரும், இந்த நீர் ஜாயிண்ட் எப்படி அடிக்கிறது, விவசாயத்துக்கு எப்படி போர் பார்க்க போகிறோம், அதே மாதிரி வீட்டு பாயிண்ட்டு இந்த மாதிரி இதுகளுக்கு எப்படி போர் பார்க்க போகிறோம், போர் எந்தெந்த மூலையில் அமைக்கணும், அதுக்கு எப்படி எப்படி இது நிவர்த்திகள் பண்ணணும், எந்தெந்த இடத்துல அமைச்சா தோஷங்கள் இருக்காது, எங்கிட்ட அமைச்சோம்னா இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நீர் ஓட்டுற பாயிண்ட்டு எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது மெயினாக வந்து நீர் ஓட்டம் பார்க்கக்கூடியது, இன்றைக்கி நிறையா பேத்துக்கு வந்து நீர் ஓட்டம் பார்க்க முடியுது. நீர் ஓட்டம் பார்த்தாலும் ஃபெயிலர் நிறையா வருது. காரணம் என்னன்னா, மெயினாக வந்து யாருமே வந்து ஜாதகம் பார்க்குறது கிடையாது. ஒருத்தர் நீர் ஓட்டம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்க்கணும். அவங்க குடும்பத்தில் 4 பேர் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க இருக்காங்கன்னு சொன்னால் நான் அந்த 4 பேருமே வந்து அந்த ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு நீர் தத்துவம் இருக்கா, யாருக்காச்சும் ஒரு ஆளுக்காச்சும் நீர் தத்துவம் இருக்கான்னு பார்க்கணும். இதை வந்து யாருமே செய்கிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் யாரும் பார்க்குற நம்பிக்கைன்றது பெரிய லெவலில் இல்லை. ஆனால் மேக்சிமம் என்ன வேணால் பார்க்கணும். பார்த்தோம்னா யாருக்காச்சும் ஒரு 4 பேர் குடும்பத்தில் இருக்கா, 3 பேர் குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நீர் தத்துவம் கிடச்சா ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த நீர் கிடைக்கும். நீர் தத்துவமே இல்லை, சனி வக்கரத்தில் இருக்குது, ஜெவ்வா வக்கரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ராகு இந்த மாதிரி ஆட்சியில் இருக்குது, ராகு புத்தி திசை அந்த மாதிரி ஓடுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு விரயம் ஏற்படும். விரயம் எப்படி ஏற்படும்னா அந்த மாதிரி போர்ப்பாடை வரும். அப்போ போர்ப்பாக்க இப்போ எங்களை மாதிரி போர் நிறுவர்கள் நீர் ஊற்று பார்க்கக்கூடியவங்க வருவாங்க. அப்போ வரும்போது என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து நீர் வந்து இப்போ பார்ப்போம். பார்க்கும்போது எங்களுக்கு நீர் ஓட்டு இருக்குதுன்னு காட்டிடும். கீழே வந்து நீர் போகிற மாதிரி இந்த ராகு வந்து மாயாஜலம் பண்ணும். ராயாஜலம் பண்ணும்போது என்ன ஒன்று, நீர் இருக்க மாதிரியே காட்டிடும். அப்போ நீர் அபரிதமான நீர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கும்.
ஆனால் போட்டு பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. கடைசியில் பார்த்தா ஓட்டங்கள் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓட்டகத்தில் போர் போட்டாலும் நீர் இருக்காது, அது மெயின் ஒன்று தான். அதையும் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஓட்டங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஓட்டம் இல்லையா, அந்த ஓட்டம் இல்லாமல் எப்படி இந்த ஜாயிண்ட் அடிக்க போகிறோம், இந்த பாயிண்ட் எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த மெயினாக வந்து இந்த நீர் ஓட்டு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எத்தனையோ ஏற்கனவே ரெண்டு பவர் மூணு பவர் போட்டிருந்தாலும் இனிமேல் கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தை பார்த்துட்டு அது இங்கே வந்து யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நீர் தத்துவம் இருக்கா, இப்போதைக்கு நம்ம போர் இந்த மாதிரி ஜல அந்த போர் போட்டோம்னா நமக்கு இந்த ஜலத்துடைய வசீகர தன்மை கிடைக்குமான்னு ஜாதக ரீதியாக சொன்னாங்கன்னா அவங்க வந்து காற்று கணிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் தண்ணி இருக்குங்க, இது வந்து அருமையாக இருக்கும், உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் போர்வெல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்து போடணும். போட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்களுக்கு அந்த விரயம்ன்றது இருக்காது. இப்போ சாதாரணமாக போடும்போது என்ன ஒன்று, இந்த சனி ராகு கேது இந்த மாதிரிலாம் சேரும்போது விரையம் அப்படின்னா, இப்போ நான் எங்களுக்கு வந்து கீழே வந்து தண்ணி இருக்க மாதிரியே காட்டிடும், ஆனால் தண்ணி இருக்காது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நாங்கள் போர் பார்த்ததுன்னு தப்புன்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்னான்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த விரயம் ஆகணும், இந்த இது 100,000 ரூபா செலவு ஆகணும், இந்த காசு அழிஞ்சு போகணும், இந்த மாதிரி விரயம் ஏற்படணும், மன உடைச்சலுக்கு ஆளாகணுன்றது விதி. இதை பார்த்து நிவர்த்தி பண்ண இந்த மாதிரி நடக்காததுக்கு காரணம் என்ன பண்ணணும்னா ஜாதக ரீதியாக பாருங்கள். ஜாதகத்தில் இப்போ 4 பேர் போர் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாதகத்துக்கு இன்ன என்ன ஜோதிடர்கள் 100 ரூபா வாங்குவாங்க, சில பேர் 200 ரூபா வாங்குறாங்க. அப்படி 4 குழந்தைகள் இருக்குது, 3 பேர் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அந்த நீர் தத்துவம் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க, இல்லாதவங்க மேக்சிமம் செய்யறதுக்கு விரும்பாதீங்க, அது வேஸ்ட்டாக தான் விரையமாக தான் போகும். இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா நீர் ஓட்டை எப்படி பார்க்குறது, எப்படி பாயிண்ட் செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் எங்கேருந்து பார்க்கணும்னு சொன்னால் அந்த கன்னிமூலைன்னு சொல்லக்கூடிய கன்னிமூலைன்றால் அதாவது சனி, அதாவது ஈசானியத்தை வந்து முதல்ல மையம் கொள்கிறோம். இந்த ஈசானியத்திலேருந்து தொடங்கணும், வந்து ஈசானியத்திலேருந்து தொடங்கிவாங்க. இது வந்து ஈசானியம், ஈசானியத்திலேருந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறோம்னா எந்த ஈசானியத்திலேருந்து சாமியை வணங்குகிறோம், நம்ம தெய்வங்களை வணங்குகிறோம், இங்கே இருக்கக்கூடிய குல தெய்வங்களை வணங்குறோம், நம்ம குருமார்கள் இந்த மாதிரி வணங்கிறோம். வணங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாமியை வேண்டிட்டு இந்த பாயிண்ட்டை ஆரம்பிக்கிறோம். பார்த்துக்குங்க, பாயிண்ட் செட் பண்ணுறோம், இங்கே பார்க்குறோம். அடி வந்து தொடர்ந்து வச்சு வரணும். பாருங்கள் இங்கே வந்து நீர் ஓட்டிருக்கு. வந்து மையம் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அடுத்து இங்கே இதில் எத்தனை சாரல் போகுதுன்றதை பார்த்துருவோம். இதில் எத்தனை சாரல் போகுதுன்னு, இப்போ ஒரு சாரல் போகுது, இதை பார்த்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கை காலை வைக்க விட மாட்டேன் பாருங்கள். தேங்காய் வந்து உலட்டி தூக்கி எடுத்துரும். இதுக்கு காரணம் என்னென்னா இந்த இடத்துல முனி போ தெய்வம் போகுது, சாமி போகக்கூடிய பாதையாக இருக்குது. அப்போ நேரடி தெய்வ பாதை. அப்போ அந்த தெய்வ பாதையில் பார்த்தோம்னா அது வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்காதது. இது வந்து பாயிண்ட்டு நெகட்டிவ் காட்டும். நான் பெண்டுலத்தை மூலியமும் இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன், இதை எப்படின்னு விளக்குறேன். பார்த்துட்டோம், பார்த்தீங்கன்னா வேற எங்கிட்டுமே நீர் ஓட்டம் இல்லை. இங்கேருந்து மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு அதோடைய ஓட்டம்
மட்டும் இருக்குது. அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இந்த நேரடி போட்டால் நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து முனி போகுது, இது வந்து முனி. அப்போ அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த முனியை ஆகட்டுமே இந்த இதில் சார்ந்துருக்கு. முனியாகட்டும் யார் சாமியாக முனியாகப்பட்டவன் தெய்வமாக முனீஸ்வரன் ஆகப்பட்டவன் முனீஸ் முனியை ஆகப்பட்டது. சாந்தமானதுன்னா கேட்டால் அகவரமானது அப்படின்னு சொல்லிடுது. அப்போ இந்த இடத்துல நம்ம எதுவும் வீடு மனையோ அந்த மாதிரி அமைக்க முடியாது. இது வந்து ஒன்று இது பண்ண மட்டும்தான் முடியும். இப்போ வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த குறுக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டாக பார்த்துருக்கோம். நீ அடுத்து இந்த பாயிண்டில் பார்க்கணும். இந்த பாயிண்டில் எதுவும் குறுக்கு லைன் இருக்கா நீர்கள் அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே பாயிண்ட் இப்படித்தான் பார்க்கணும். இந்த ஓட்டம் இருக்கிற சைடு போகக்கூடாது. அவர் போனோம்னா மாயாஜலம் பண்ணும், நம்மளை வந்து வளர்த்தி விட்டுரும், மைண்டை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். இது ஒரு சாரல். அதாவது மெயினாக என்றைக்குமே நீரோட்டம் வந்து கிழக்கு கிழக்குலேருந்து மேற்குலேருந்தே என்றைக்குமே சாரல் வந்து இறங்கும். ஏன் காரணம்னா மேல் துருவத்திலேருந்தே மேல் மேக்சிமம் போகும். அதே மாதிரி வட துருவத்திலேருந்து தென் துருவத்தை நோக்கி பாயும் தண்ணி வந்து என்றைக்குமே ஸ்பீடு அப்படித்தான் வரும். அப்போ இதில் வந்து மேற்குலேருந்து வரக்கூடிய ஸ்பீடு ஓரளவு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் வட துருவம் தென் துருவம் காந்த சக்தி அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம்னா அதீத ஸ்பீடாக வரும். இப்போ முதல்ல ஜாயிண்ட் போகும்போது அந்த தண்ணி கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருக்கும். ஆனால் ரெண்டாவது வரக்கூடிய தண்ணி வந்து அதிக ஸ்பீடு ரன்னிங் அதிகமாக இருக்கும். அப்போ ரன்னிங் இருக்கும்போது அந்த தண்ணி அதிகமாக நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். பார்க்குறோம் இப்போ இதிலேருந்து பார்க்குறோம். இதிலேருந்து பார்க்கும்பொழுது இங்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அதோடைய பாதை பாருங்கள் பாருங்கள் நம்ம தேங்காவை தூக்கி எரிஞ்சிடும், நம்மளை இங்கே வந்து நுழைய விடாது. அப்போ அதோடைய எழுகை வரும்போது நம்மளை வந்து நடக்க விடாது. அப்போ இந்த நேரடியில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த மலையில் இருக்கக்கூடிய இங்கே முனி கோயில் இருக்குது. இந்த முனி கோயில் இங்கே இருக்கக்கூடிய பார்வை நேரடி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துக்குள்ள நம்ம பார்க்குறது வேஸ்ட்டு. அப்போ இங்கே பாயிண்ட் ஆஃப் இங்கே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து இப்போ எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அமைகிறது வந்து இந்த வாயு மூலையில் தான் அமையும். ஏன்னா இது வந்து வயப்போர் மாதிரி பார்க்கலாம். வயப்போர்னால் ரெண்டு ஜாயிண்டாச்சும் மெயினாக வேணும். என்றைக்குமே ஒரு ஜாயிண்ட் அடிக்கக்கூடாது. ஒரு ஜாயிண்ட்டை வந்து இப்போ இங்கே மேற்கிருந்து ஒரு கிழக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது என்ன பண்ணோம்னா மேலே இருக்கவங்க அந்த போரை போடுறாங்கன்னா அந்த தண்ணி வந்து அவங்களுக்கு சப்ளை கொடுக்கும். என்றைக்குமே பிடிச்சிக்கிடுவாங்க. அப்போ நமக்கு தண்ணி கிடைக்குமானா கொஞ்சம் கிடைக்காது. கிடைக்கும், அவங்க மோட்ரு ஆஃப் பண்ணால் தான் நமக்கு தண்ணி வரும், மற்றபடி வராது. அப்போ கொஞ்சம் தண்ணி கஷ்டமாயிடும். அப்போ என்றைக்குமே ரெண்டு ஜாயிண்ட் அடிச்சிடணும். ஒன்று வட துருவத்துலேயும் இப்போ ரெண்டு தரம் இப்போ ரெண்டு ப்ளஸ் அடிப்பேன். இந்த ப்ளஸ்ஸில் ரெண்டுலேயும் ஜாயிண்ட் அடித்தோம்னா ஒன்று ரெண்டு ரெண்டுலேயுமே சப்ளை அருமையாக கிடைக்கும். ஒன்று அவங்க பிடிச்சாலும் இன்னொன்று நமக்கு சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு விஷயம் அது பார்க்குறோம்.
மாட்டேங்க. இப்போ அங்கே வச்சுருக்கிறது நம்ம மேலே மேற்கொண்டு நீ என்ன பார்க்கணும்னா இந்த கிராசிங்கில், அதாவது ஒன்று மேற்கிருந்து தெற்கு நோக்கி போகுதான்னு பார்க்கணும், இன்னொன்று மேற்கிருந்து கிழக்கு கன்னிமூலையிலிருந்து ஈசானியத்துக்கு எது வருதான்னு கிராசிங் பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்கணும், இது வந்து மெயினாக பார்க்கணும். இது கிராசிங்கில் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகள் வந்தால் நமக்கு பலன் கொடுக்கும். வந்து இந்த வரக்கூடிய இந்த லைனில் வரக்கூடிய அது காட்டுது. அப்போ இந்த மூலையிலிருந்து இருப்பாங்க இதுமனையா ஓட்டம் இருக்கேன் ஓட்டமா அது முனியில் மனையா நினைக்கிறேன் என்னது அந்த மூலையில் ஓடு அங்காமே ஆறு மாதிரி கூட அங்கே வச்சு வராது. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும்போது வெறும் ரெண்டு ஜாயிண்ட்டு தான் இருக்குது. அப்போ ஒன்று வந்து வட துருவத்திலேருந்து வருது, இன்னொன்று வந்து மேற்கு துருவத்திலேருந்து கிழக்கு நோக்கி ஒன்று போகுது. இந்த ரெண்டு ஜாயிண்ட் தான் வருது. இப்போ ரெண்டு ஜாயிண்ட் எப்படி போனால் இணைக்கிறதுன்ட்டு பார்ப்போம். பாயிண்ட்டு கணக்கெடுக்கிறோம். இதில் வரக்கூடிய காரம் இங்கே வருது. அப்போ இந்த சாரங்கள் வரக்கூடிய இந்த அப்போ இந்த சாரங்கத்தையும் இந்த சாரங்கத்தையும் நம்ம பொருந்துடும். எப்படி பொருந்த போகிறோம்னு பார்ப்போம்.
பிடிச்சோம்னா கரெக்டாக வந்து ரெண்டுக்கும் சாய்ந்து இங்கே பிடிப்படும். இது வந்து இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம், நம்ம பெண்டுல வச்சும் பார்க்கலாம் இது கரெக்டானா கன்ஃபார்மாக இருக்கான்னு சொல்லி பெண்டுலத்தை வச்சு பார்க்கலாம். பெண்டுலேருந்து எந்த இடத்துல நீ ஓட்டம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதே போகிறோம், இது போதும் பாயிண்ட் ஆஃப் வந்தால் மட்டும் காட்டும் இந்த பாயிண்ட் காட்டுது இந்த பாயிண்ட்டு இந்த ஜீ நீர் இருக்கிற இடத்துல இந்த ஆண்டிக்கிளா அதாவது இதுபடி பேசும் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வலதுபுறம் சுற்ற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்குன்னா இது நீரோட்டம் ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். பாருங்க எதுவுமே பண்ணுறதில்ல, கை பார்த்துக்குங்க. சரி இல்லைனா வாங்க அவர் போயிருப்பாரப்பா, நான் பிள்ளைமக்கள் பக்கத்தில் சைக்கிள் ஒப்புறவர் இருக்கிறாரான்னு பாரு. நீரோட்டம் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ஒதுங்கிட்டுக்கிறோம், அந்த சாரல் நினைக்கக்கூடாது. பார்க்கணும் நேரில், இந்த நேருக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ற. கரெக்டாக இருக்குது. அப்போ நூலை கட்டிக்கலாம், இதுலேருந்து நூறு பாயிண்ட் ஆக்கி போடலாம். நூல் போட்டோம்னா இதுக்கு இதுக்கும் ப்ளஸ் கிடைக்கும், கரெக்டாக கிடைக்கும். அதை ப்ளஸ்லேயே கரெக்டாக சென்டரில் சென்டர் பண்ணிக்கணும். அப்போ இதே மாதிரி இந்த நாலு சைடும் ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்துருவோம், மிஸ் ஆகிடும் அவ்வளவுக்கு. அரை அடி மிஸ் ஆனாலும் ஒதுங்கிக்கிறோம். ஓகே கரெக்டாக இருக்கு இந்த இடம். அப்போ நம்ம இந்த சிகியில் மட்டும் பார்க்கக்கூடாது, இதுக்கு மேபுறத்துலேயும் பார்க்கணும். அவுட்டர் லைன்லேயும் தண்ணி வருதா, ஏன்னா காலி சேரங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டும், அப்போ காட்டிடக்கூடமானு பார்க்கணும். அப்போ மேல் வய காட்டுலேயும் நம்ம அந்த நேரடியில் அந்த சாரங்கம் வருதா அப்படின்றத மெயினாக பார்க்கணும். தீயும் எடுத்து பார்த்துட்டு கரெக்டு. அப்போ இந்த சாரங்கம் கரெக்டாக தான் வருது, இதில் இருட்டம் கரெக்டாக வருது, இந்த சாரங்கம் கரெக்டாக வருது. அதே மாதிரி அந்த பாயிண்ட் ஆப்பில் அங்கேயும் பார்க்கணும், இந்த நேரடிக்கு வந்து அங்கேயும் பார்க்கணும். அப்போ இதில் வர்றது இது சாரங்க கரெக்ட். அப்போ இந்த சாரங்கத்தை இங்கே எங்கே பிடிச்சி போகணும், நான் பிடிச்சி போகும்போது பாருங்கள் இந்த காலை இங்கே வச்சோம்னா வராது, சுத்தாது பாருங்கள்.
இங்கே வந்தோடனே வரும். அப்போ அந்த சாரலில் வரும்போது கரெக்டாக அந்த ரோல் ஆகும் போகிற இங்கிட்டு ஒதுக்கி வச்சோம்னா வராது பாருங்கள். நம்ம நூல் கட்டி அடித்தோம்னா ரொம்ப தெளிவான கரெக்டாக இருக்கும். அப்போ சாரங்க வச்சு அந்த சாரங்கிற சென்று என்னன்னு பார்த்தா சென்று இது மையம் மையத்தில் கரெக்டாக ரோல் ஆகும். இப்போ மையம் ரைட்டு இந்த மையத்தில் இப்போ எத்தனை அடியில் நமக்கு இந்த நீர் வருது அப்படின்றத பார்க்கணும். இப்போ நீர் எத்தனை அடியில் இருக்குது, இதில் எத்தனை அடியில் நமக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் எத்தனை இருக்குது, ரெண்டாவது ஜாயின்ல எத்தனை இருக்குது. அப்போ இந்த சாரலில் ஃபஸ்ட்டு பிடிக்கிறோம். இந்த சாரில் பிடிக்கிறோம், இந்த சாரில் இந்த இந்த கலையில் இருக்குது. அப்போ இந்த லைனில் ஃபஸ்ட்டு எத்தனை அடி நம்ம இப்போ அப்படின்னு கேட்குறோம். அப்போ நம்ம வந்து மனசுக்குள்ள மென்ஷன் பண்ணுறோம், ஒரு பத்து பத்து அடியாக மென்ஷன் பண்ணும்போது எந்த அடிக்கில் வரும்போதோ அதை நமக்கு அந்த ரோல் பண்ணி கரெக்டாக காட்டும். பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, அறுபது, எழுபது, எண்பது, தொண்ணூறு, நூறு. அப்போ அறுபது டு எழுபது நூறு அடிக்கில் இருந்தது ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் வந்துடும். அப்போ முப்பது அடி கேப்புக்கில் நம்ம கிடைச்சிடும். அப்போ இது வந்து எத்தனை அடியில் கட்டுறதுனா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு அடிக்கில் துல்லியமாக தண்ணி கிடச்சிடும். இருந்தாலும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும்போது ஒரு முப்பது அடி சேர்த்துதான் சொல்லணும். கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக சொன்னோம்னா சில பேர் சில சிக்கல் உண்டாகும். அப்போ கரெக்டாக பார்ப்போம் இந்த ஜாயிண்ட் எத்தனை அடியில் கரெக்டாக தண்ணி முதல் ஜாயிண்ட் எத்தனை கேட்போம். பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, அறுபது, அறுபது அறுபது அடியில் காட்டுது, அறுபது அடியில் ரோல் ஆகுது. அப்போ அறுபது டு எழுபதுன்னு கேட்கும்போது எழுபதுக்கு ஃபுல்லாக ரோல் ஆகுது. அப்போ எழுபது அடியில் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு வந்துடும். இந்த ஏரியாவில் கொஞ்சம் நீர் பாங்கு கொஞ்சம் கிட்டத்திலே கிடைக்கும், அதனால் அந்த எழுபது அடியே இது கரெக்ட் தான். ரெண்டாவது ஜாயிண்ட்டு இதோடைய அளவு தண்ணி அளவு சேர்ப்போம். இது எத்தனை அடியில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பத்து, பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, அறுபது, எழுபது, எண்பது, தொண்ணூறு, நூறு, நூற்றி பத்து, நூற்றி இருபது, நூற்றி முப்பது, நூற்றி நாற்பது. அப்போ நூற்றி நாற்பது அடிக்கில் தண்ணி வந்துடுச்சு. அப்போ நூற்றி நாற்பது அடிக்கலையே ரெண்டு ஜாயிண்ட்டு வந்துடுது. அப்போ அறுபது அடியிலேருந்து எழுபது அடிக்கில் முதல் ஜாயிண்ட்டு, ரெண்டாவது ஜாயிண்ட்டு ஒரு நாற்பது அடி டிஃப்ரெண்ட்லேயே ரொம்ப கிட்டத்துலேயே இருக்குது. அப்போ மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ ஓடலாம்னா ஒரு இரநூத்தம்பது அடி ஓட்டிக்கலாம். இரநூத்தம்பது அடி இரநூறு அடி ஓட்டுறதே கஷ்டம், இந்த தண்ணிகள் நிறையா இருக்கும். அப்போ தண்ணி அளவு எவ்வளோ வரும் அப்போ இது ரெண்டையும் சேர்த்து பார்க்குறோம். சேர்த்து பார்த்து இப்போ தண்ணி அளவு எத்தனை, அப்போ இந்த சாரலில் எவ்வளோ வருது, இந்த சாரலில் எவ்வளோ வருது, மொத்த கூட்டு புள்ளியில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கால், கால், அரை, முக்கா, ஒன்று, ஒன்னேகால், ஒன்றரை, ஒன்றே முக்கா, ரெண்டு, ரெண்டேகால், ரெண்டரை, ரெண்டே முக்கா, மூணு இன்ச்சு, மூணு இன்ச்சு தண்ணி காட்டுது. மொத்தத்தில் ரெண்டுலேயும் சேர்த்து மூணு இன்ச்சு காட்டுது. நல்லா பார்ப்போம் தண்ணி அளவு மொத்தத்தில் இருக்க சொல்லு கரெக்டாக. கால், அரை, முக்கா, ஒன்று, ஒன்னேகால், ஒன்றரை, ஒன்றே முக்கா, ரெண்டு, ரெண்டேகால், ரெண்டரை, ரெண்டே முக்கா, மூணு, மூணேகால், மூன்று இன்ச்சு காட்டுதுன்னா நமக்கு வந்து ரெண்டு இன்ச்சு தண்ணி சுயராக கிடைக்கும். ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ரெண்டு இன்ச்சு தண்ணி போதுமான விஷயந்தான், தண்ணி ரெண்டு இன்ச்சு கிடச்சா. அப்போ மூணு இன்ச்சு தண்ணி நமக்கு காட்டுதுன்னா ரெண்டு இன்ச்சு தண்ணி ஃபியூராக கிடைக்கும்.
அப்போ இந்த சாரல்ல எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கணும். கால் அரை முக்கா ஒன்று ஒன்னேகால் ஒன்றரை ஒன்றே முக்கால் ரெண்டு ரெண்டேகால் ரெண்டரை இதில் வந்து ரெண்டரை இஞ்சி ரெண்டரை இஞ்சி தண்ணி. அப்போ ரெண்டு இஞ்சி தண்ணி இதில் போகுது. ரெண்டரை இஞ்சி போனாலும் ரெண்டு இஞ்சி போனாலும் நமக்கு வந்து ஒரு இஞ்சி தான் ஒன்றரை இஞ்சி தான் கணக்கு பண்ணணும். அந்த ஸ்பீடுக்கு கொஞ்சம் நமக்கு பெண்டுலம் வந்து கொஞ்சம் கூடத்தையும் காட்டும். நம்ம வந்து கணக்கு பண்ணுறதில் கொஞ்சம் குறைச்சி கூட வந்துட்டால் பிரச்சனை கிடையாது. குறைச்சி வந்தால் தான் நம்மளை பேசுவாங்க தவிர கூட வந்துட்டால் பிரச்சனை கிடையாது. நம்ம சொல்கிற காட்டியும் அப்போ இந்த சாரல் எவ்வளோ போகும் ரெண்டு. அப்போ நாலு இஞ்சி மொத்தத்தில் கிடைக்குது. நாலு இஞ்சி ரெண்டையும் காட்டு. இதில் ரெண்டு இஞ்சி இதில் ரெண்டு இஞ்சி நாலு இஞ்சி நெல்லாம் அபரிமான தண்ணி தான். நல்ல விஷயம். நல்ல விஷயம்னு சொன்னால் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா ரெண்டரை இஞ்சி சிவராக கிடைக்கும். நம்ம கணக்கு ரெண்டு இஞ்சி தண்ணி இந்த இடத்துல சிவராக இருக்குது அப்படின்னு. தண்ணியுடைய அளவு சொல். கால் அரை முக்கா ஒன்று ஒன்னேகால் ஒன்றரை ஒன்னே முக்கா ரெண்டு ரெண்டேகால் ரெண்டரை ரெண்டே முக்கா மூணு மூணேகால் மூன்றரை மூணே முக்கா நாலு இன்ச் தண்ணி. அப்போ நாலு காட்டுது. அப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டரை இன்ச் தண்ணி சுவராக கிடைக்கும். இதில் ரெண்டு இன்ச்சு தண்ணி காட்டுது, இதில் ரெண்டு இன்ச்சு தண்ணி காட்டுது. அப்போ நமக்கு இதை காட்டியும் கூட கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கணக்கு இது இதுவே போதுமான விஷயந்தான். அப்போ மையத்து தான், இந்த மையத்தில் பச்சா அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இடமாக தூக்காது. கரெக்டாக அந்த நீர் பாங்கு வர இடத்துல மட்டும்தான் அது தேங்காய் வந்துருக்கும். சரியான இடம் ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடம் ஓகேமான இடம் கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கும். தேங்காய் எங்கேயும் சிதறாது. நம்ம கவனமும் அதில் சிந்தனையும் கரெக்டாக இருக்கணும். இருந்தால் தான் அந்த தேங்காய் வந்து கையை விட்டு ஓயாமல் ஓடுச்சுன்னா அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் மைண்டு கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். மைண்டு கண்ட்ரோல் இல்லைன்னா கொஞ்சம் நமக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும், சில இடையூறுகள் வரும். அப்போ இது கரெக்டாக பாயிண்ட். இந்த இடம் தான் வச்சுருக்கோம், இந்த இடம் பாயிண்ட்டு. இது சரியான இடம். இதில் வச்சு போட்டோம்னா நிச்சயம் பலன் இருக்கும். அப்போ ஓட்டங்களில் ஓட்டம் எங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோம். இப்போ அந்த ஓட்டம் இருக்கிறத எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா பெண்டுலோது மூலியமாக காட்டுறோம். பாருங்கள் பெண்டுல வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஓட்டம் எப்படி இருக்குது. சல்லியன்களோ முனி ஓட்டங்களோ தெய்வ ஓட்டங்களோ இந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல. இப்போ வந்து நார்மலாக பிடிக்கும் பொழுது நல்லா இருக்க இடத்துலலாம் வலது புறம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போக மட்டும் இடது வர சுற்ற ஆரம்பிச்சிடும். அதான் இந்த புறம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடங்களில் இந்த வீடு மனை இந்த மாதிரிலாம் அமைக்கலாம். பாருங்கள் இந்த இடம் வந்த உடனே இப்படி ஆகிடுது. அப்போ கிளாக் வாய்ஸில் சுற்றி பாருங்கள் இடது உரம் சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்போ இடது உரம் அதோடைய ஆதிக்கம் எவ்வளோன்னு பார்த்தா 11 அடி அதோடைய ஆதிக்கம் வருது. 11 அடி வருது. பாருங்கள் 11 அடி வந்தோடனே பாருங்கள் இங்கிட்டு போனோன்னா நல்லாயிருக்கு. நல்லா இருக்கிற இடம் நல்லா சுற்றிடும். அந்த இதில் சுற்றும் கரெக்டாக பாருங்கள். அந்த ஓட்டங்களோ தெய்வ ஓட்டங்களோ சல்லியங்களோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த இடது வரம் சுத்த அந்த கதிர்வீச்சாகப்பட்டது இடது வரம் சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல வீடோ மனையோ போர்வெல்ஸ் இதெல்லாம் அமைச்சோம்னா சில இதுகளில் முனி தோட்டங்களில் தண்ணி வந்துடும். ஆனால் போர் மோட்ரு இந்த மாதிரி வரும்போது வேலைகளை கொடுக்கும். அப்போ தண்ணி இருக்கும், தண்ணி எடுக்க முடியாது, இல்லைனா மோட்ரு அடிக்கடி வேலையாகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இடையூறெல்லாம் பண்ணும். அப்போ சில முனிகள் வந்து சப்போர்ட் பண்ணும், சில தெய்வங்கள் வந்து வழிவிடும். இருந்தாலும் சில இன்னல்களை குடும்பத்துகளில் பிரச்சனை பண்ணும். சில முனிகள் வீடு இந்த மாதிரி இடத்துல வீடு அமைச்சிடும், ஒரு மனை அமைச்சிடும், ஒரு ஆடு கொட்டம் வளர்க்கணும்னா ஆடு மாடு சில முனி வந்து ஆடு மாடெல்லாம் அழிச்சிடும். சில முனி வந்து இருக்கையிலேயே நக்கடிச்சிக்கிட்டு இருக்கும், குடும்பத்தில் இல்லாத நிம்மதி இல்லாமல் களைச்சிக்கிட்டு இருக்கும். அடி தட்டி வம்பு வழக்குன்னு அப்படி விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஒன்று ஒன்று இருக்கையை தொடவே விடாது. இங்கே தொட்ட உடனே ஆடு மாடெல்லாம் கொண்டு விடும். அந்தளவுக்கு ஒவ்வொரு முனிகளை பொறுத்திருக்கு. காராள முனி அந்த முனி இந்த முனின்னு இருக்குது. சல்லியன்கள் இந்த மாதிரி இடையூறுகள்லாம் பார்க்கணும். வீடு மனை பார்க்கணும். இப்போ இந்த இடம் பிள்ளாமல் இங்கிட்டு பூரா பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா சுத்தம். இங்கிட்டு எந்த துறையும் இல்லை. அப்போ
இந்த மையத்தில் பார்க்கும்பொழுது இது நம்ம ஒதுக்கித்தே ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் வந்து கண்டு கலை மரங்கள் செடிகள் இந்த மாதிரி தென்னை மரம் தேக்கு மரம் இந்த மாதிரி ஏதாச்சும் முக்கியமான மரங்கள் வச்சுக்கலாம். வீடாமி பண்ணும்போது அந்த இதில் ஓகே, அப்போ அந்த சைடு ஃபுல்லாக எந்த குறைச்சல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி யாருக்கு வேணாலும் அந்த மாதிரி எங்களுடைய இடையூறுக்கு எங்களுக்கு வீடு வாசல் கட்டி நிம்மதி இல்லை அந்த வாஸ்து கோளாறு இருக்கா அந்த மாதிரி பார்க்கணும்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் பார்த்து கொடுப்போம். அதே மாதிரி நீரோட்டங்கள் நாங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை போட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நாங்கள் போடுங்க, நாங்கள் வந்து சின்ன நிச்சயம் சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம். மற்றவங்க மாதிரி உடனே பார்க்குறதில்ல, நாங்கள் அந்த மாதிரி ஓட்டங்கள் இந்த மாதிரி தெய்வ ஓட்டங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது இந்த இடத்துல ஜெயிக்க முடியுமான முதல்ல பார்த்துட்டு தான் அடுத்து அந்த இதில் இறங்குவோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் முதல்ல பார்க்க சொல்லக்கூடியது சாதகம் பார்க்க சொல்லுவோம். சாதகம் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உத்தரவு கேட்டு இங்கே ஒன்று எங்கள் தெய்வத்தில் உத்தரவு கேட்டு வருவோம். கண்டிப்பாக வந்து யாருக்கு தேவைனாலும் சரி, இந்த மாதிரி எத்தி நீர் கஷ்டப்படுறோம் நாங்கள் விவசாயத்துக்கு கஷ்டப்படுறோம், எத்தனையோ போர் போட்டுலாம் ஃபெயிலர் ஆகிருக்கோம்னா நாங்கள் அத்தனை போர்லாம் ஒரு ஆறு போர் போட்டு ஏழு போர் போட்டு ஜெயிச்சு தோற்று போனவங்களுக்கு கூட நாங்கள் ஜெயிச்சு கொடுத்துருவோம். அதனால் யாருக்காக இருந்தாலும் சரி எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் நாங்கள் நல்ல முறையில் பார்த்து கொடுப்போம், அந்த சேவையை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.